பாஜக தலைமையிலான கூட்டணியை அதிமுக முறித்துக் கொண்ட நிலையில் இந்த கூட்டணி முறிவு என்பது அரசியல் நாடகம் என்றும் இதற்கு பின்னால் பாஜகவின் சதித்திட்டம் உள்ளதாக திமுகவினர் கருத்து கூறி வருகின்றனர். அதிமுக பாஜக இடையேயான விமர்சனங்கள் முற்றியதை தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவதாக அதிமுக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. அதிமுக தலைவர்கள் குறித்து தொடர்ந்து அவமதித்து பேசி வரும் அண்ணாமலை தலைமையிலான பாஜக கூட்டணியிலிருந்து விலகுவதாகவும் வரும் 2024 மக்களவை தேர்தலில் அதிமுக தனித்து போட்டியிடும் என அதிமுக தலைமை அதிரடியாக கூறியுள்ளது. இந்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி முறிவு அரசியல் நாடகம் என்றும் இது பாஜகவின் மிகப்பெரிய சதித்திட்டம் என்றும் திமுக வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது. அதாவது அண்ணாமலை ஜெயலலிதாவை விமர்சித்த போது உடையாத கூட்டணி தற்போது உடைய என்ன காரணம் என்றும் இதற்கு பின்னால் மிகப்பெரிய சதித்திட்டம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது என திமுகவினரால் கூறப்படுகிறது. அதேபோன்று பாஜகவுடன் கூட்டணி இல்லை என அதிமுக அறிவித்த நிலையில் ஆளுநர் ஆர் என் ரவி, எடப்பாடி உள்ளிட்ட அதிமுக தலைவர்கள் மீதான வழக்குகள் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என கேள்வி எழுப்பி வருகின்றனர். பாஜக மீது விமர்சனங்களை வைக்கக்கூடாது என எடப்பாடி கூறியதன் நோக்கம் என்னவென்று கேள்வி எழுப்பும் திமுகவினர், இஸ்லாமியர்களின் வாக்குகளை கவர்வதற்காக அதிமுக பாஜக செய்யும் நாடகம் என கூறி வருகின்றனர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.